அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக நம்ம உலக செய்திகள் பார்ப்போம், ஆனால் இன்று உலக செய்திகள் இல்லை, இந்தியா பாகிஸ்தானுடைய இஷ்யூவை பற்றி நம்ம பேச போகிறோம். குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ அப்படின்னா, அந்த ராவி நதி இருக்கு இல்லையா, அந்த ராவி நதிக்கு இணையாக இணையில் ஒரு அணை ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த அணை இன்று செயல்பாட்டுக்கு வரப்போகிறது, அதனால் இனி பாகிஸ்தானுக்கான முழு நீரோட்டமும் தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 90% நீரோட்டம் முழுமையாக இந்தியாவுக்குள்ளே வந்து தாங்க போகுது. அந்த இந்தியாவுக்குள்ளே வந்து போகும்போது இந்த ராவி நதி மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பெரும்பாலான அணைகள் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நீரோட்டம் குறைகிற இந்த சூழ்நிலையில் இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அடி என்றும் சொல்லப்படுகிறது. அது இல்லாமல் ஓவராலாக இந்தியாவில் நதி வந்து தோன்றினாலும், ஆக்சுவலாக இமாச்சல் பிரதேசில் நதி வந்து தோன்றினாலும், அதுக்குள்ளே பெரும்பாலான நதிகளை வந்து எந்த பக்கம் கிராஸ் ஆகி போகுதுன்னா பாகிஸ்தானுக்குள்ளே கிராஸ் ஆகி போகுது. உலகத்தோட அந்த நதிநீர் பங்களிப்புன்னு இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஒரு கோட் என்ன சொல்லும் அப்படின்னா, நதி உற்பத்தி ஆகிற இடத்த விட அந்த நதி எந்த வழியை அதிகமாக கடந்து செல்லுதோ அவங்களுக்கான உரிமைகள் இருக்கிறதுன்னு இருக்காங்க. அதை தாண்டி 1960 ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பு எல்லாமே நம்ம கிளியராக நம்ம டீட்டெயிலாகவும் பேச போகிறோம். ஸோ இந்த ராவி நதி மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகங்கா ப்ராஜெக்ட் ஏற்கனவே கட்டப்பட்டு அதுவுமே பெரிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கு போகிற நீர் வந்து தடுக்கப்படுகிறதுன்ற மாதிரி சொன்னாங்க. இது எல்லாமே 2010 மேலே தான் இந்த அளவுக்கான ப்ராஜெக்ட் நடந்திருப்பதாகவும் பாகிஸ்தானில் குற்றச்சாட்டு. குறிப்பாக நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கான நதி நீர்களை வந்து தடுத்திருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடந்தது, எப்படி நடந்ததுக்கான கிளியராக ஒரு நம்ம வரைபடத்தோடு நம்ம உள்ளே போயிடலாம். வீடியோக்கள் படத்துக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசனை சொல்லுங்க. வீடியோ போகலாம். ஸோ நாம் இப்போ பார்க்க போகிற முழு வரைபடங்களில் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியுன்றதுக்காக கொஞ்சம் நான் கிளியராக உள்ளே போயிருக்கேன். அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ எந்தெந்த நதி யார் யார் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, நம்ம அதில் ஏ அப்படின்றது ஃபஸ்ட்டு போட்டிருக்கேங்க. நான் பிளாக் கலரில் இருக்கு, நான் அதை கொஞ்சம் ரெட் கலராக மாற்றிக்கிறேன். இங்கே ஏன்றது ஃபஸ்ட்டு இருக்கா. ஸோ இந்த நதியை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பை பாகிஸ்தான், ஆனால் இந்தியா நம்ம கிளைம் பண்ணுறோம், எங்கள் வழியில் போயிட்டுருக்கு, அதனால் இது நம்ம இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்னு கிளைம் பண்ணுறோம். அதே இங்கே பி இருக்குல்ல, பி வந்து இந்தியா தான் அதனுடைய மொத்த அட்மினிஸ்ட்ரேஷனும். 1960 வந்து தீர்ப்பின்படி, அதுக்கப்புறம் நான் அது என்னென்ன சொல்ல வரேன் நான். இதில் சின்னு இருக்குது பார்த்தியா, 1, 2, இது 3, இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் பை சைனா, ஆனால் இந்தியா நம்ம கிளைம் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் இங்கே டீன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த டி அட்மினிஸ்ட்ரேஷன் பை இந்தியா, ஆனால் கிளைம்டு பை சைனா வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இன்று பேசப்பட்ட மிக முக்கியமான பொருள் என்னென்னா, இந்த ராவி நதி குறுக்காக ஒரு அணையை கட்டியிருக்காங்க. இந்த அணையை கட்டினதுனால பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய நீரோட்டம் போகாமல் 2 ஆப்ஷன், 1 காஷ்மீர், அதாவது ஜம்மு அண்டு காஷ்மீருக்காகவும், இன்னொன்று வந்து கீழேயும் போகுதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம அடுத்த வரைபடத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக அங்கே மொத்த நதிகள் பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக கிளைம்டு இந்தியாவிலிருந்து மொத்தமாக பாகிஸ்தானுக்கு செல்லுகிற நதிகள் எல்லாமே யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அது இங்கே வரைபடத்தில் பார்க்குறீங்கள, இந்த எல்லா அணையும் கட் பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தானுடைய மொத்த இதுவுமே வந்து நீண்டு போயிடும். 1 இண்டஸ் ரிவர், 2 ஜீலம், 3 ஷெனாப் ரிவர், 4 ராவி ரிவர், 5 பியாஸ் ரிவர், 6 சட்லஜ். இந்த 6 தாங்க மிக முக்கியமான நதி. நான் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் அடுத்த ஒரு வரைபடத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சொன்னேன் அப்படின்னா கிளியராக இருக்கும். இப்போ 1960 ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த 1960 என்ன ஒரு தீர்ப்பு அப்படின்னா, இந்தியா அதாவது ஓவராலாக வேர்ல்டு லெவல் ஆர்கனைசேஷன் இருக்கும், அதில் போயிட்டு கொடுக்குறாங்க. இந்த 4, 5, 6 அதாவது இண்டஸ் ரிவர், ஜீலம் ரிவர், சினாப் ரிவர், இந்த ரிவர் வந்து இந்தியாவுக்கு ஃபுல் ரைட்ஸ் இல்லை. பாகிஸ்தான் வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் வாட்டர். அன்ரெஸ்ட்ரிக்டட் வாட்டர் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம இங்கேயோ இல்லை இங்கேயோ நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம எங்கேயோ அணை கட்டினா கூட நம்ம அதை தடுத்து நிறுத்த முடியாது, நீங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரெண்டாவது தீர்ப்பு என்ன அப்படின்னா, இந்த 6 அதாவது பியாஸ் ரிவர், ராவி ரிவர், இந்த சட்லஜ் ரிவர், இது மூணுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது முழுக்க முழுக்க இந்தியாவுக்கான முழு சுதந்திரம், இந்தியா வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, அதை என்னன்னாலும் பண்ணலாம், எப்படினாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்புலேயே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கு, அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். நம்ம
அந்த தீர்ப்பில் என்ன சாராம்சம் அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க கொடுத்த தீர்ப்பில் இந்த ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ் ரிவர் இருக்குல்ல, இது சீனாவிலேருந்து வருதுங்க. அதனால் சரி நம்மளுக்கு அதாவது அதை தடுக்கிறதோ மற்றதுக்கோ உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் அதே இந்த ஜீலம் ரிவர் இருக்குல்ல, ஜீலம் ரிவரும் இந்த சினாப் ரிவரும் இருக்குல்ல, இந்த சினாப் என்னென்னா ஹிமாச்சல் பிரதேசில் தொடங்கி நேராக அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்குள்ளே போகுது. அதே இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஜீலம் ரிவர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உற்பத்தி தொடங்கி இங்கே கீழே வருது, அதாவது இந்தியாவுக்குள்ளே வந்து திரும்பி பாகிஸ்தானுக்குள்ளே போகுது. ஆக்சுவலாக இவங்க கோர்ட்டில் என்ன இங்கே மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த ரிவரை உரிமை கொண்டாடி இருக்காங்க, இந்த ரிவரை உரிமை கொண்டாடி இருக்காங்க, இதை ரெண்டையும் கோட்டை விட்டுட்டாங்க. எப்போ 1960 நான் சொல்கிறேன், நான் 1960 இன்னும் கொஞ்சம் வாதாடி இதை பெற்றிருக்கணும் அப்படின்னு அப்போருந்தே காலம் காலமாக சொல்லப்படுகிற விஷயம். ஏன்னா எங்கிருந்தும் இங்கே சீனாவிலேருந்து வரக்கூடிய சட்லஜ் நதிக்கு இந்தியாவுக்கு உரிமை இருக்க உரிமை இருக்குது அப்படின்போது, ஏன்னா பெரும்பாலான நீர் பாருங்கள் இங்கே பஞ்சாபில் தொடங்கி இந்த எண்டு வரைக்கும் வருது. ஸோ அதனால் இங்கே பெரும்பாலதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இமாச்சல் பிரதேஷ் அண்டு பஞ்சாபை நோக்கி வரனால மீதி இல்லைன்றாங்க. இதில் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம இன்னொரு வரைபடத்தில் கிளியராக பார்க்கணும். வரைபடம் மீன்ஸ் ஆக்சுவலாக 1960 இந்த மூணு நதிகள் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ராவி, சட்லஜ், பியாஸ் ஆகிய மூணு மீதான உரிமையை இந்தியாவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. மீதி மூணு வந்து அவங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 1979 பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் அரசாங்கத்துக்குள்ளே பாகிஸ்தானுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணியை தடுத்து ரஞ்சித் சாகர் அணையை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முடிவெடுக்கிறாங்க. 1982 அப்போதைய பஞ்சாப்னுடைய முதல்வர் பிரகாத் சிங் பாதல் அவர்கள் கையெழுத்திட்டிருக்காங்க. ஜம்மு காஷ்மீருடைய முதல்வர் ஷேக் முகமது அப்துல்லாவும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 10 பேசி முடிக்கிறாங்க. 1998 கட்டுமான பணிகள் நிறைவடையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதை தொடங்கி வச்சது யாருன்னா இந்திரா காந்தி அவர்கள். ஆனால் 2001 கூட இந்த கட்டுமான பணிகள் நிறைவடையலை. இந்த ஷாபூர் கண்டி தடுப்பணை கட்டுப்பான பணியில் தாமதம் ஏற்படுறதுனால இந்த ராவி நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து தண்ணி போயிட்டு தாங்க இருக்கு, நான் இந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கேன்ப்பா. அதனால் 2008 என்ன பண்ணுறாங்க, ஷாபூர் கண்டி திட்டம் வந்து தேசிய திட்டமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2013 இந்த திட்டம் தொடங்குறாங்க. பட் மீண்டும் 2014 பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீரிடைய மோதல் காரணமாக இந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. 2018 மீண்டும் இந்த கட்டுமான பணிகள் முழு வீச்சில் தொடங்குறாங்க. தேசிய திட்டமாக அனௌன்ஸ் பண்ணி இது ஒரு கம்ப்ளீட் திட்டமாக கொண்டு வராங்க. ஆக்சுவலாக 2005 பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பாகிலர் டேம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று. இந்த பாகிலர் டேம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சினாப் நதிக்கு இடையில் இந்த இடத்துல, நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வரைபடத்தில் காட்டலாம், மேக்ஸிமம் இந்த இடத்துல உங்களுக்கு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்தியா வந்து 450 மெகாவாட் மின்சாரத்தை தயாரிப்பதற்காக வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இல்லை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது, அது வந்து இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மீண்டும் 2011 என்ன பண்ணுறாங்க, இந்தியா கிருஷ்ண கங்கா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு 330 மெகாவாட் ப்ராஜெக்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் நான் அடுத்து வரைபடத்தில் சொல்கிறேன். இதுவுமே கிளைம் பண்ணாங்க பட் பெரிய அளவுக்கு இல்லை. அடுத்து வந்து செனாப் ரிவரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டை இந்தியா வந்து அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னொரு இடத்துல. ஸோ இதற்குமே அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தாங்க பட் முடியல. நான் உங்களுக்கு அடுத்து ஒரு வரைபடத்தில் காட்டுறேன். உங்களுக்கு இதை சொன்னது எல்லாமே அந்த செனாப் ரிவர் பக்கத்தில் ஒன்று கட்டுறாங்கன்னு சொன்னாங்கல்ல, இந்த இடத்துல தாங்க. இங்கே கட்டினவுடனே இந்த வாட்டர் ஃப்ளோ ஃபுல்லாகவே இந்த இடத்துல வந்து குறைய ஆரம்பிச்சிருது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கேஸ் கிளைம் பண்ணுறாங்க. அப்படி கிளைம் பண்ணதில் அது பெருசாக அவங்க நிற்கலை கேஸு. சரி, அடுத்தது இங்கே கிருஷ்ண கங்கா நீலம் ப்ராஜெக்டில் இப்போ இந்தியா என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா, கோர்ட்டில் நாங்கள் அணையை தடுக்கலை, அணையை நிறுத்தலை, ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் அதாவது பெரிய டேம் மாதிரி கட்டி ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி ஒட்டுமொத்த நதி நீர் ஓட்டத்தையும் இங்கே போயிட்டு திரும்பி இங்கேருந்து இப்படி ரிட்டர்ன் வர மாதிரியான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால இந்த நீரோட்டம் இருக்குல்ல, இது இங்கே வந்து திரும்பி இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணுற மாதிரியான பிளானு, இது உள்ளே வர முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த ரெண்டு பிளான் தான் பாகிஸ்தானுக்கு மேலும் தலைவலி ஏற்படுத்தியது. அது இல்லாமல் இந்த ராவி ரிவர் இருக்குல்ல, இந்த ராவி ரிவர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டேம் ஒன்று மேஜராக கட்டுறாங்க. இந்த டேம் கட்டுறதுல என்ன எங்கள் இடத்துல வரும்னா, ஒரு ஃப்ளோ வந்து வாட்டர் ஃப்ளோ இப்படி கொண்டு போகிறாங்க, இன்னொரு வாட்டர் ஃப்ளோ இந்த பியாஸ் நதி கீழே இப்படி கொண்டு வராங்க.
ஸோ எல்லா நதியும் இப்படி கீழே கொண்டு வர்றதுனால இவங்களோட வாட்டர் ஃப்ளோ வந்து மேஜராக தடுக்குது. ஆக்சுவலாக இன்ன வரைக்கும் யார் அனுபவிச்சிட்ருக்காங்கன்னா, இந்த ரெண்டு வரைபடத்தில் பாருங்கள், இந்த ரெண்டு வரைபடத்தில் இண்டஸ் ரிவர் இது ஃபுல்லாக பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிறது. இவங்க பாகிஸ்தான் தான் மேஜராக 80% வந்து அனுபவிச்சிட்ருக்காங்க ஃபுல்லாகவே. அது இல்லாமல் இங்கே ஒரு டேம் கிட்டத்தட்ட ஒரு 9 டேம் இருக்குது. எல்லா இடத்துலையும் கட்டி இடையிலிடையில் பாசனத்தை அனுப்பிச்சிட்ருக்காங்க. இன்னொரு வரைபடத்தை கூட பார்த்திங்கன்னா, அடுத்து வரைபடம் இதில் பார்த்திங்கன்னா, இப்போ 2022 பாகிஸ்தான் முழுமையாக எல்லா நதியும் கட்டி அவங்களுடைய முழு பாசன வசதி இதை நம்பி தாங்க இருக்குது. இதில் நம்ம மெயினாக எந்த நதியை இது ஃபுல்லாக நம்ம தடுக்கிறாங்க, இந்தியா தடுக்க வருது அப்படின்னா, இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே கட் ஆகுங்க. மீதி இது ஓரளவுக்கு வந்துடும், பிரச்சனை இல்லை. இதுலையுமே இது வந்து இந்தியா கிளைம் பண்ணுது, இந்தியா கட்டியிருக்காங்க மேலே இருக்கக்கூடிய பகுதியில். இப்போ இங்கே எல்லாமே வாட்டர் ஃப்ளோ குறைஞ்சது அப்படின்னா, இப்போ பாகிஸ்தான் வந்து முழுமையாக இனி பாதிக்கப்படும். ஸோ இந்தியா தெளிவான முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஃபைனலாக பார்த்த வரைபடத்தில் கூட பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஃபுல்லாக பயன்படுத்தியிருந்தாங்க, இதுக்கப்புறம் என்ன ஆக போகிறாங்கன்றது தான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக இருக்குது, மொத்த பாகிஸ்தானோட குடிமையும் இந்தியா கையில் இருக்குது. இல்லை, இந்தியா ஏதாவது நினச்சதுன்னா பாகிஸ்தான் இதாகிடும், அதையும் மீறி பாகிஸ்தான் ஏதாவது ஒரு சில மெட்டர்கள் எடுக்க தான் செய்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இனி என்ன நடக்க போகிறதுன்றது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கே சேனல். நன்றி, வணக்கம்.